இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழும் சரஸ்வதியும் எபிசோடில் வந்துட்டு நம்ம என்ன தான் சரஸ்வதி வந்துட்டு வழியை வழியை போய் பேசுகிறாங்களே தமிழ்கிட்ட வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க தமிழ், நான் தெரியாமல் கோபத்தில் பேசிட்டேன், நீங்கள் அதுக்கு இவ்வளோ கோவப்படணும்னு அவசியம் இல்லையே, நான் தெரியாமல் வாய விட்டுட்டேன், நம்ம வாங்க திரும்ப நம்ம வந்து நம்ம எப்பவும் போல் இருக்கலாம், நம்ம எப்பவும் போல் இருந்து நம்ம வீட்டில் வந்துட்டு எப்பவும் போல் ஜாலியாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் முதலீடுக்கான ஏற்பாடுகளும் பண்ணலாம், இனிமேல் எந்த தடங்களும் வராது, ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி என்னென்னவோ பேசுகிறாங்க. ஆனால் தமிழ் மட்டும் எதையுமே காதில் வாங்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு தனி உலகத்தில் இருக்காங்க, அவங்க மூஞ்சியை கூட பார்க்க முடியாமல் குற்ற உணர்ச்சியில் கொண்டுகிட்டு இருக்க மாதிரி பார்க்குறாங்க. இதே மாதிரி தான் நாளைக்கு எபிசோடும் வந்துட்டு இவங்க என்ன தான் பேசினாலும் தமிழ் திரும்பி பார்க்காம இருக்கனால அவங்க கோவத்தில் வந்துட்டு நீங்கள் அப்படி நான் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்கீங்க, எத்தனை நாள் இப்படி இருக்கீங்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சரஸ்வதி கோச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க. நமச்சி வந்துட்டு ஏன்ப்பா இப்படி பண்ணுறா தான் மறந்துடுன்னு சொல்கிறேன் இல்லை, நீயே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி வீட்டில் வந்துட்டு போகும்போது நல்லா ஜாலியாக போனால் சரஸ்வதி வந்துட்டு இனிமேல் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இப்படி மூஞ்சி தொங்க போட்டு வராளே, திரும்ப ஏதாவது பிரச்சனையா, திரும்ப தமிழ் வந்துட்டு இவங்க கூட சண்டை போட்டாளா, இல்லை இவங்களுக்குள்ளே என்னதான் பிரச்சனைனே தெரியலே அப்படின்னு சொல்லி கோதை புலம்ப. அதே மாதிரி வசுந்தராக்கும் அந்த டவுட் வருது, இவங்க முன்னாடி மாதிரி இல்லையே, இவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது என்னன்னு தெரியல கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக குடைய ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் நாளைக்கு எபிசோட ஹைலைட்டாக இருக்க போகிறது. நீங்கள் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.